ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். எனக்கு கண்ணாடியில பார்க்கும் போது நான் வந்து அந்த 45 வயசு ஆளாதான் தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். I don't want to fool myself. Then comes to audience. போசி ஒரு சீன்ல உங்களுக்கு நடக்காத ஒரு விஷயம் வந்ததுன்னா நீங்க ஆக்டிங் பண்ணும்போது இப்ப ஒரு நாயை நினைச்சு கூட அழலாம். என் நாயை இறந்துடுச்சுன்னு நினைச்சு அழலாம். அது வேற யாருக்கு அது ஆடியன்ஸுக்கு தெரியாது. எனக்கு அது ஹெல்ப் ஆகுதா இல்லையா அப்படின்றதுதான் எனக்கு. சந்தோஷ் சுப்ரமணியம்ல அந்த ஃபுல் லென்த்தி டயலாக் 4 மினிட்ஸ் அப்படி பேசி நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி நான் அழுது கிழுது கிளசுறேன் பண்ணும்போது 2 மினிட்ஸ் கட்டி பிடிச்சி விழுறாரு. டேய் இன்னொருத்தர் ஆக்ட் பண்ணும்போது நான் அழுதுதே இல்லைடா, நான் அழுதுட்டேன்டா அப்படின்னு. ஸோ அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது நான் ரியலாக இருக்கேன் அப்படின்றது. ஸோ எல்லாம் சிவாஜி சார்லாம் ஈஸா ஒட்டுறது வந்து அது ஒரு கலையாக செய்வாங்க. இட் லுக்ஸ் ஸோ ரியல் ஃபார் தெம். வச்சு கம் போட்டு ஒட்டி இதை ஃபுல்லாக பண்ணி வாயை எப்படிலாம் பண்ணி அப்படி செட் பண்ணி வந்தாங்கன்னா அது தெரியவே தெரியாது. இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர் அண்ட் அவங்களோட ஃபேவரட் ஃபிலிம் இது? மை ஃபேவரட் ஆக்டர் இஸ் ஜெயம் ரவி, டெஃபினெட்லி. கிரேட் ஆன்சர். ஹவு இஸ் சைரன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் அதர் ஃபிலிம்ஸ்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஸோ செல்ஃபிஷ்லி ஸ்பீக்கிங் நான் வந்து வெரைட்டியாக பண்ணியிருக்கேன். அதுதான் முதல்ல நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கேரக்டர் எனக்கு அட்ரஸ் ஆனதே வந்து, சார் நீங்கள் 2 different டைம் ஜோன்ஸில் ப்ளே பண்ணுறீங்க, ஒன்று யங்கு ஒன்று ஓல்டு. ஓல்டா நான் எதுக்கியா ஓல்டாக போனோமா? ஏன்னா நீங்கள் பண்ணதில்லை, அவ்வளோதான். அது ஒரு சிம்பிள் ஆன்சர் தான், பட் அது போதுமானதாக இருந்துச்சு. பண்ணதில்லைல்ல சார், நீங்கள் பண்ணதில்லை. இப்போ நான் வந்து காப்பாக பண்ணணும்னா தனி உரையில் முதல்ல காப்பாக நடித்தேன். அது வந்து வெரைட்டியாக இருந்தது எனக்கு. ஸோ நீங்கள் இப்போ அண்ணனே சொன்னார் எனக்கு வந்துட்டு, மை பிரதர் ராஜா, டைரக்டர் ராஜா, அவர் வந்து என்ன சொன்னார்னா, காப்பாக பண்ணாத ஒருத்தன் வேணும்டா எனக்கு. இந்த முதல்ல என் தம்பி இல்லை, நான் அவனை கூப்பிடல, ஒரு காப்பாக பண்ணாத ஒருத்தன் வேணும், அவனை புது காப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி சார் இந்த கதைக்கு வந்து இது வரைக்கும் ஓல்டில் பண்ணாத ஒருத்தராக பண்ணணும் சார், அதுக்காக வந்து அப்படின்னு. ஸோ அதனால செல்ஃபிஷாக எனக்கு அது வந்து புதுசாக பட்டது அந்த விஷயம். புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காக இது வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு ஃபேமிலி எக்ஸ்பெரிமெண்ட், ஸோ சேஃப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி சொல்லலாம். ஸோ இதில் வந்து இந்த ஃபேமிலிக்கான எமோஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தப்பாக போகாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ப்ளஸ் என்ன யங்காக பார்க்கணும்னு இருந்தாலும் அந்த கேரக்டரும் இருக்குது. ஸோ ஐ திங்க் இட் வில் பேலன்ஸ்னு நினச்சேன். ரைட். பட் அகெயின் இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ், முந்திலாம் வந்து ஓல்டர் கேரக்டர்னா ஜஸ்ட் தலையில் கொஞ்சம் பவுடர் போட்டுப்பாங்க, தே டேக் இட் ஈஸி. பட் யூ ஆக்சுவலி லைக் வென்ட் கிரே. ஸோ இன்றைய ஆடியன்ஸ் வந்து டூ யூ திங்க் தே கான் பி ஃபூல்ட் ஈஸிலி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபூல் மை செல்ஃப். ரைட். அதுதான் நான் நினச்சேன். எனக்கு கண்ணாடியில் பார்க்கும் போது நான் வந்து அந்த 45 வயசு ஆளாக தான் தெரியணும் அப்படின்னு நான் நம்பினேன் முதல்ல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபூல் மை செல்ஃப். தென் கம்ஸ் டு ஆடியன்ஸ். கண்டிப்பாக அவங்கள ஈஸியாலாம் ஃபூல் பண்ண முடியாது. பட் தேர் ஆர் டெக்னிக்ஸ், I won't say you can fool them, manipulate அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணலாம். இன்றைக்கி கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி குள்ளமாக காட்டுறாங்க, ஹைட்டாக காட்டுறாங்க. ஸோ டெக்னிக்கை வந்து நம்ம அதுக்குன்னு ஒரு செலவு இருக்குது, அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்டிஸ் இருக்குது, அப்படி பண்ணி அவங்கள பிலீவ் பண்ண வைக்கிறது வேறு. பட் என்னுடைய கேரக்டர் நான் வந்து கொஞ்சம் ஆத்தென்டிக்காக ப்ளே பண்ணணும்னு நினச்சதுனால நான் அது வந்து ஒரு 2 months வெயிட் பண்ணாங்க எனக்காக. நீ எனக்கே தெரியாது நான் எப்படி வருவேன். டைரக்டருக்கும் தெரியாது சார் இந்த கெட்டப் எப்படி சார், எனக்கே தெரியாதுங்க இருங்க, நான் ஒவ்வொரு நாளாக உட்காந்து வளருதா வளருதான்னு பார்த்துட்டு இருக்கேன், கிரே ஹேர் வளருதான்னு. ஸோ அப்படியே அது அழகாக வந்தது, அது ஆர்கானிக்காக வந்தது. அதில் வந்து அனு மேம் வந்து காஸ்டியூம்ஸ் அவங்க ஒரு பேட்டர்னில் ஒரு ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்களுடைய இன்புட்ஸ், டைரக்டருடைய இன்புட்ஸ், அப்புறம் அந்த இது ஒரு உத்ராட்சம் ஒன்று போட்டிருப்பேன் அதில். அது வந்து எல்லாரும் சொன்னாங்க சார் எல்லாரும் போய் தான் போடுறாங்க சார், பண்ணாதீங்க வேணாம் அப்படின்னு. நான் சொன்னேன் நான் இது வரைக்கும் போட்டதில்லை, எனக்கு இது புதுசு, யார் பண்ணுறா பண்ணல அது எனக்கு தேவையில்லை. எனக்கு அது ஏன் அது தேவைன்னா அவனை பார்க்கும் போது அவன் வந்து ஒரு நம்பிக்கையே இழந்தாலும் நம்பிக்கை இன்னும் இருக்குன்னு தெரியணும், அதுக்கு ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் வேணும், அந்த ஒரு நம்பிக்கை தான் அந்த சிம்பிள். அது எனக்கு வேணும் இந்த கேரக்டருக்கு, எனக்கு தோணுதியா, எனக்கு கொடுங்கயா அப்படின்னு கேட்குறேன் நான். ஸோ அது எனக்கு அது ஐ திங்க் இட் ஒர்க் அவுட் இன் த மூவி. இப்போ ஜெயம் ரவியோட யூஎஸ்பி
why do people come to you அப்படின்னு கேட்டால் what would your answer be? Think I'm real. Okay. I don't act ever. I only relive my moments in any scene. Maybe it's love, maybe it's a sentiment scene, so-called sentiment scene, emotional scenes. I relive my moments inside. அப்படின்னா உங்களுக்கு நடந்த விஷயங்களை நினைச்சு பார்த்து, சப்போசிங் ஒரு சீன்ல உங்களுக்கு நடக்காத ஒரு விஷயம் வந்ததுன்னா, நீங்க ஆக்டிங் பண்ணும்போது இப்போ ஒரு நாயை நினைச்சு கூட அழலாம். நம்ம என் நாயை இறந்துடுச்சுன்னு நினைச்சு அழலாம். அது வேற யாருக்கு, அது அது ஆடியன்ஸுக்கு தெரியாது. எனக்கு அது ஹெல்ப் ஆகுதா இல்லையா அப்படின்றது தான் எனக்கு. அதுவும் சொல்லுவாங்க, தப்பு இல்லாது நாய் இன்னும் 10 வருஷம் இருக்கும், தப்பு இல்லை, நினைச்ச அழுந்தான் சொல்லுவாங்க. இது உன்னுடைய ப்ரேயர் மாதிரி நினைச்சுக்கோ இத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிங் ஸ்கூல்ஸ்ல தான் நம்ம. ஸோ it's okay for me, I only relive, so I think my USP is being real. Yeah, but that, like, this is proper Stanislavski. Yeah, exactly. Yeah. Method acting da idu. Yeah, so I always relive. Adnala da, for example, Prakash sir vandittu, Prakash Raj sir vandittu idhila Santosh Subramanyam la and the full lengthy dialogue 4 minutes avadi pesi normally start panni na aludhu gildu glycerin la illa pannaala vandu 2 minutes katti pudichu velraru dei. இன்னொருத்தர் ஆக்ட் பண்ணும்போது நான் அழுதுதே இல்லைடா, நான் அழுதுட்டேன்டா அப்படின்னு. ஸோ அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது நான் ரியலாக இருக்கேன் அப்படின்றது. ஸோ ஐ திங்க் தட் ரைட். டியூ திங்க் தட் சி, நம்ம இப்போ தான் இந்த இதை பற்றி பேசணும்ல, அந்த ஹேரை பற்றி பேசணும்ல. இப்போது லைக் முந்தியெல்லாம் வந்து ஒட்டதாடி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து மெனி ஆக்டர்ஸ் தே டோன்ட் டூ தட், தே ஆக்சுவலி க்ரோ த பியர்ட் பிகாஸ் தே ஃபீல். பட் ஒரு டஸ் இட் ஹெல்ப் இன் த பர்ஃபார்மன்ஸ் வென் ஒரு ஒட்டுதாடி போட்டு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நம்ம நிஜமாவே ஒரு தாடி வளர்த்துட்டு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கா? டஸ் இட் ஃபீல் மோர் ரியல்? இட்ஸ் ஒன்லி கெட்டிங் யூஸ் டு இட். ஓகே, ஒட்டு தாடி வச்சாலும் யூ கெட் யூஸ் டு இட். முன்னெல்லாம் சிவாஜி சார்லாம் மீசை ஒட்டுறது வந்து அது ஒரு கலையாக செய்வாங்க. இட் லுக்ஸ் ஸோ ரியல் ஃபார் தெம். வச்சு கம்ம போட்டு ஒட்டி இதை ஃபுல்லாக பண்ணி வாயை எப்படிலாம் பண்ணி அப்படி செட் பண்ணி வந்தாங்கன்னா அது தெரியவே தெரியாது. ஸோ இட்ஸ் கெட்டிங் யூஸ் டு தட். ரைட். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாடர்ன் ஏன்னா ப்ராஸ்தட்டிக்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ யூ நீட் டு கெட் யூஸ் டு இட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஃபார் மீ ஐ ஹவ் ட்ரைட் போத், பட் யூ ஹவ் டு கெட் யூஸ் டு இட். தட்ஸ் தி திங். இப்போது ஒரு 20 வருஷம் ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவர்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். வாட் இஸ் த கீ டு சர்வைவல் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி? இஸ் இட் I know there's an element of luck, but luck mattume vandu it cannot bring you to 20 years. What are the other things that one needs? Because there are lots of actors, they give a hit 2 varsham 3 varsham, they are talked about, but either they stay at the same level or they disappear. There are many people, neenga vandapprume nariya per vandittu poi vandirupoi. What is the key to a long term survival? I think top of my mind, I would say art is progressive. Any art is progressive, na number. So you have to adapt to that progression. Adapt aglana the survival of the fittest na solana. So adu da enakku therinju nammala vande ipo ipdi namma or dressing la irundhu namma maarrom illaya 90s la potadhu namma ipo potittu illa or dressing la maarnona art is kadal adu it's an ocean adukku maarnongiradhu vande அதுக்கு நமக்கான ஒரு பவுண்ட்ரி இருக்குது. அது மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். மாறுறோமா, நம்மளுடைய ப்ரோக்ரஷன் இருக்கா, அப்டேஷன் இருக்கான்னு மாறிக்கிட்டே போக வேண்டியதாக இருக்கும். டெக்னிக்கலாக இருந்தாலும் சரி, எப்படி ஃபிலிம் கேமரால அந்த டிஜிட்டல் மாறும் போது இருந்த ட்ரான்சிஷன் இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன வேறு மேக்கப் பண்ணியிருப்போம், இப்போ வேறு மேக்கப் தேவைப்படுது. அந்த அடாப்டேஷன் தான் ஐ திங்க் இட்ஸ் அ லாங் டேர்ம் கீ டு யூனோ சர்வைவிங் இன் சினிமாஸ் நினைக்கிறேன். ஸோ யூ ரியலி ஹேவ் டு லுக் அஹெட். Definitely. Yeah. Like, இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ணுறதுங்கிறத விட நாளைக்கு என்ன ஒர்க் பண்ணலாங்கிறத பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி இருந்தால் இன்னும் பெட்டராக ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்கு. ரைட் ரைட். ஃபைனலி, ஹூஸ் யுவர் ஃபேவரட் ஆக்டர் அண்ட் அவங்களோட ஃபேவரட் ஃபிலிம் எது? மை ஃபேவரட் ஆக்டர் இஸ் ஜெயம் ரவி, டெஃபினெட்லி. That's a great answer. It's a great answer. என்ன நான் நம்பணும் கண்டிப்பாக. You have to. Yeah. But apart from that, Kamal sir has been always an inspiration to me. He's one actor where he
ஹி யூசஸ் சயின்ஸ் ஃபார் ஆக்டிங், யூனோ இந்த அதெல்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப நேரம் பேசாமல் பண்ணிட்டு பேசுவாங்க இல்லையா, அதெல்லாம் கமல் சார் தான் நான் பார்த்தேன். பிகாஸ் தெர் இஸ் அ சயின்ஸ் தட் யூனோ, ஒரு ரொம்ப நாள் பேசாட்டி ஒரு பிளாக் இருக்கும், அதை வந்து ஆர்ட்டில் யூஸ் பண்ணுறாரு அவர், அது அந்த ஒரு கல்மினேஷன், அது வந்து ஹி யூசஸ் தட் வெரி, ஐ ஹவ் சீன் சார்லி சாப்ளின் யூஸ் தட் சயின்ஸ், ஹீ இஸ் பீன் மை ஃபேவரட் ஆல் டைம். ஐ திங்க் ஆல் ஆக்டர்ஸ் அவரை பார்த்து தான் வந்திருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். சார்லி சாப்ளின் தான் ஹீ இஸ் தி எபிடோம் நமக்கு கமல் சார். அண்ட் ஃபேவரட் ஃபிலிம், of course his film Nayagan, I should say, and pidicha padam Nayagan, but I loved Mounaragam. Nariya enak 16 vayadhu nilai romba pidikum. Mounaragama, Mounaragam I like, but not his film. Oh, general as a film. Oh, okay, okay. Mounaragam I like, Nayagan I like, 16 vayadhu nilai, that's his film also. Yeah, so, yeah. Enak vandu bhashavum romba pidikum mari 15 தடவை பார்த்திருக்கு. That zone is what you're not yes, I have never ventured into it. Yes. ஆமா, I would love to though. Right, இந்த 16 வயதுல zone நீங்க அவ்வளவு போனது இல்ல. You not really ஒரு கிராமிய படம் நீங்க பண்ணது இல்ல இல்ல. Just இல்ல, இன்னும் பண்ணல. அது இருக்கு, நமக்கு இன்னும் இருக்கு. It's there in the wish list. Yes, yes. May it happen soon. Thank you. And all the best for Simon. Thank you. Thank you so much. Holidays nale adu namma GT Holidays da. South India's number one travel brand. எல்லாரும் ஒரு சுடுகாடு கிட்டீங்கன்னா